சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91:13. பிரியமானவர்களை, நம்முடைய தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களை, நம்முடைய தேவன் அதிகாரம் உள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் அவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாராம், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களை, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களெல்லாம் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் தேவன் இந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், சிங்கத்தை போல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாம்பை போல நம்மளை அழிக்க நினைத்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நீ அவைகளை மிதித்து போடுவாய். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் இப்படியாக சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தானியலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவனை சிங்கத்தின் குகையிலே போட்ட பொழுது அவனோ என்ன செய்தான், தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான், சிங்கத்தின் வாய் அடைக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, சிங்கத்தின் வாய் அடைத்த அதே தேவன்தான் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள் அவர் வசிக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்படி வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் நாம் வெற்றி பெறுவது நிச்சயமே. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவனுக்குள்ள தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கின பொழுது அவனோ ஒரு சிங்கத்தை என்ன செய்தான், அதனுடைய வாயை ஒரு ஆட்டை கிழிப்பது போல அவன் கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம்பிரியமானவர்களே, தெய்வ வல்லமை நம்மளை நிரப்பட்டும். இந்த நாள் கர்த்தருடைய நாள், இந்த நாள் வல்லமையுள்ள நாள், இந்த நாள் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுதாமே துணை நாமத்தினால் நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். யூ வில் ட்ரீட் ஆன் த லயன் and the adder, the young lion and the serpent you will trample underfoot.